வேகமா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஏடி, காலம் பார்த்தல வேற எங்க போக போறோம்? வழக்கம் போல கலவாங்க தான் போறோம். சொந்தமா தோட்டம் வச்சிருக்கவங்க கூட இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கோணிப்பை எல்லாம் தூக்கிட்டு கிளம்ப மாட்டாங்கம்மா. அடியே, நேத்து சாயங்காலம் பாத்தி அடி, மழை வர போற மாதிரி சரியான காத்து புயல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சமயத்துல புளிய மரத்துல உள்ள புளியம்பழம் எல்லாம் கீழே விழுந்துருண்டி. நேத்தே சாயங்காலம் போகலான்னு பார்த்தேன், இருட்டிருச்சு. அதான் விடியுங்குள்ள போனாதான் வேற யாரும் பிறக்க மாட்டாங்க. வாடி, ஓஹோ, நமக்கு புளிய மரம் எல்லாம் இருக்காமா? புளிய மரம் இருக்குடி, ஆனா அது நம்மளது இல்ல, அடுத்தவங்களோடது. சொந்தமா ஒரு புளிய மரம் கூட கிடையாதாமா? ஆனா ஒண்ணுடி, ஜாக்கிரதையா இருக்கணும். புளிய மரத்துல பேய் இருந்தாலும் இருக்கும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நாம இல்லமா, அந்த பேய் தான். புளி முதல்ல தின்னு பாப்போம். என்னமா புளிக்குது அடியே? என்னடி இந்த புளி புளிக்குது? புளியங்க புளிக்காம பின்ன இனிக்கவா செய்யும்? அப்படிலாம் இல்லடி, சில மரத்து புளி இனிக்கும்டி. எவ்வளோ புளி கீழே விழுந்து கிடக்கு. இவ்வளோ நேரத்து காத்துல விழுந்துருக்குடி. அடியே, இவ்வளவு சீக்கிரம் வரலன்னா அவ்வளோத்தையும் ஊரத்தி பிறக்கிட்டு போயிருவாடி. உன் மரத்துல ஊரத்தி பிறகு மாதிரி சொல்லி நீ ஊரத்தி மரத்துல தானே பிறக்கிட்டு இருக்க. உன் மானங்கிட்ட மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குதுடி. பிறகு பிறகு சீக்கிரம் எம்மா பாத்தியா, அவ்வளவுக்குள்ள நான் ஒரு கூட பிறக்கிட்டேன். கூட நாலஞ்சு சாக்கு பிறகிட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல, நிறைய புளி விழுந்திருக்கு. ஐயோ, ரெண்டே ரெண்டு சாக்கு தானே கொண்டு வந்துட்டேன். குடி ஏடி சின்னத்தாய், கொஞ்சம் வேகமா பிறகுடி. என்னடி ஒரு புளி எடுத்து நக்கி பார்த்தேன் டி, அதுக்கு ஏண்டி கால் கால் கத்துற? யார் பொண்ணு யார் அம்மான்னு தெரியல, சரியான லூசா இருக்கும் போல புளி எடுத்து நக்கிட்டே இருக்கு. அடியே சின்னத்தாய், ஒரு பழமொழி உனக்கு தெரியுமா டி? என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு கனிமொழின்னு இருக்கா, எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அடியே லூசு, அது இல்லடி. அத்த மகளை கண்ட வாய் இருக்காது, மாம மகளை கண்ட கை இருக்காது, புளிய கண்ட நாக்கு இருக்காதுன்னு சும்மா வாடி பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஓஹோ, புளிய பார்த்தா நாக்கு நம்ம நம்மங்கமா? ஆமாடி, ஏதோ கிழவி வர மாதிரி இருக்குமா? அடியே, இந்த கிழவி தாண்டி இந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார கிழவி. நம்மள கம்ப கொண்டு போட்டாலும் போட்டுருவா, வாடி சீக்கிரம் ஓடிடலாம். அது வாடி, கிழவிக்கு சரியா கண்ணு தெரியாது, மெதுவா பேசு, சத்தம் மட்டும் கட்டுச்சுன்னா உடனே வந்துருவா. எதுக்கும் மூட ஃபில் ஆயிருச்சான்னு பாத்துக்கிறேன். இந்த முடி நல்லா டைட்டா கிட்டியாச்சு, கொஞ்சம் பெரிய சாக்கா பார்த்து தூக்கிட்டு வந்திருக்கலாமே. சாக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. பண்றதே கலவணிக்கணும், இது சாக்கு சின்னதுன்னு ஃபீலிங் வரையா? அடியே, ஒன்னு பண்ணுவ மாடி, நீ இங்கே நின்னு, நான் வீட்ல போய் இன்னும் ரெண்டு கோணிப்பை தூக்கிட்டு வரேன். ஆ, தூக்கிட்டு தூக்கி வா, அப்பதான் சரியா இருக்கும். உன்னை என்னை கோணிப்பையில கட்டி ஊர் கூட்டத்து முன்னாடி நிக்க வைக்க முடியும். என்னடி சொல்ற, போதுமா அப்ப? அம்மா, கிடைச்ச வரைக்கும் லாபம், வா ஓடிடுவோம். என்னடி இப்படி சொல்ற, இன்னும் இவ்வளவு புளி வீணா போகுதேடி. அப்படி ஒரு வேலை இருக்கோ, அத பத்தி யோசிக்கலையே. அடியே, நீயும் எங்க உங்க அப்பன் மாதிரியே கூறுகட்டவளா இருப்பியோன்னு பார்த்தேன். இல்லடி, உனக்காவது கொஞ்சம் மூளை இருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா குடுறி. புளிய உடைச்சி கொட்டையெல்லாம் எடுத்து வித்தோம்னா ரேட் அதிகமா இருக்கும். ஆனா கொழு கூட வித்தோம்னா கொஞ்சம் ரேட்டு குறைச்சு கொடுத்தோம்னா நிறைய பேர் இப்ப வாங்கி அவங்களே உடைச்சி வீட்டிலேயே கொட்டை எடுத்து வச்சுக்கிறாங்கம்மா. என்னடி கொட்டையா வச்சுப்பாங்க? ஐயோ லூசம்மா, புளிய அவங்களே எடுத்து வச்சுப்பாங்கன்னு. அது சரிடி, அப்படி வாங்குவாங்களான்னு தெரியலையே. அதெல்லாம் வாங்குவாங்க, வாங்குவாங்க வா. கிலோ இத்தனை ரூபான்னு எடை போட்டு கொடுக்கணுமா? என் ஃப்ரெண்டோட அம்மா எல்லாம் அப்படிதான் வாங்குறாங்க. அடியே, அம்புடு பேரும் ரச வைக்கிறதுக்கே கறி வெளிச்சு போய் இருக்காளுங்க. புளிய வாங்கி கொலுக்க உடைச்சி அதுல கொட்டை எடுத்து அந்த புளி வச்சு எவடி ரச வைக்க போறா? அதெல்லாம் பேசுறதா பேசுனா வாங்குவாங்க. அப்போ இப்பவே வித்துட்டு தான் வீட்டுக்கு போகணும்ன்ற அதானே? ஐயோ மறமண்ட, அதேதான். வீட்டுக்கு போன விட்டு எங்க கிளவி புளிய தேடி நம்ம வீட்டுக்கு கரெக்டா வந்துருவோம்னு பயமா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு எப்படியாவது இது பண்ணி இங்கே விக்க வச்சிடணும். லட்சுமி மாமா வராரு. அண்ணே, லட்சுமி வீட்டுக்காரனே, ஒரு நிமிஷம் நின்னுங்கண்ணே. என்ன சின்ன பொண்ணு சொல்லுங்க, புளி இருக்கு, ரெண்டு மூளை புளி இருக்கு, ஆனா குலுக்கு எடுக்காம கொட்டை எடுக்காம இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ரேட்டு கொஞ்சம் கம்மி தான்.
எங்களுக்கே புளிய மரம் இருக்கு, அதுல உள்ளதுல கொட்டை எடுக்கிறதுக்கே எங்க அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை தாங்க முடியல. இதுல எக்ஸ்ட்ரா வேற வாங்கி போட்டேனோ அம்மா, அவங்க ரெண்டு பேரும் என்னை சாத்து சாத்துன்னு சாத்தி போடுவாங்க. நமக்கு இது வேண்டாம், நீங்க வேற யாராவது வாங்குறவங்களா பாத்து கேளுங்க. அவன் கிடக்குற பொண்டாட்டிக்கு பயந்தவே பாப்பாத்தி பாப்பாத்தி, உனக்கு ரசம் வைக்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குழம்பு ரசம் மட்டும்தான், அதை வச்சுதான் நான் இத்தனை வருஷத்தை ஓட்டிருக்கேன். என்னன்னு சொல்லு. பாத்தி அடி சின்ன தாயி, இவளுக்கு ரசம் மட்டும்தான் வைக்க தெரியுமா? அவ இப்ப கண்டிப்பா புளிய வாங்குவான்னு நினைக்கிறேன். மச்ச மச்சனு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கானே, அவட்ட போய் பேசு, அவளுக்காக ரசம் மட்டும்தான் வைக்க தெரியுது, உனக்கு அது கூட தெரியாது. பிச்சத்த வர வர வாய் ஓரா பேசுத. அது வேற ஒண்ணும் இல்ல லட்சு, நான் கொஞ்சம் புளி கொண்டு வந்திருக்கேன் எங்க மரத்துல இருந்து தட்டி. ஆனா அதை கொட்டை எடுத்து கொலுக்கு எடுத்து விக்கிறத விட கொஞ்சம் ரேட்டு கம்மியா கொலுக்கோட சேர்த்து வச்சிடலாம் நினைக்கேன். உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கத்தான் உன கூப்பிட்டேன். எனக்கு வைக்க தெரிஞ்சது ரசமா இருந்தாலும் அதை வைக்கிறதுக்கே நான் படு சோம்பேறியா இருப்பேன். இதுல புளியை வாங்கி அதை கொழுக்க உடைச்சி கொட்டையை எடுத்து அதை தண்ணியில போட்டு கரைச்சி ரசம் வைக்கல தவிச்சு போகும். வேணா வேணா. என்னடி இப்படி சொல்லிச்சுக்கிற? என்ன சின்னதா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? அம்மா நிக்கிறாங்க பாருங்க. என்ன சின்ன பொண்ணு இங்கதான் நிக்கிறியா? சின்ன பொண்ணு என்கிட்ட கேட்ட மாதிரி வேணா ராணிய கிட்ட கேட்டு பாரு, அவங்க வாங்கினாலும் வாங்குவாங்க. என்னடி சொல்றிய, வெயில் மண்டை புழக்குது, வாங்க அந்த மரத்தடியில நின்று பேசுவோம். ராணிகா, எங்க மரத்துல இருந்து கொஞ்சம் புளி உலுப்பி கொண்டு வந்தேங்கா, ஆனா அதை கொட்டை எடுக்காம அப்படியே விக்கலாம்னு பாக்குறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா? வேலை பாடு அதிகமா இருக்க. அதான் ராணிகா, நிறைய புளி காய்ச்சிருக்கு பாத்துக்கோங்க, அவ்வளவுதையும் கொட்டை எடுத்து விக்கிறதுக்குள்ள லேட் ஆயிருக்கா. அதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்படியே வித்தரலாம்னு பாத்தேன். மேல தெருலாம் ரெண்டு அக்கா கேட்டாவே, அவங்களுக்கு ஒரு முடப்பதான் கொடுத்துட்டு வரேன், அதான் நீங்களும் அப்படி வாங்கிக்கிறீங்களான்னு பாத்தேன். எம்மாடியோ, மேல தெரும் போல கீழே தெரும் போல என்னமா புழுகிற பாரு. என்னக்கா யோசிக்கிறீங்க, ரேட்டு குறைச்சுதானே கா, ஒரு கிலோ புளி 100 ரூபாக்கா, இப்ப நான் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தானே தரேன். 50 ரூபாய்க்கு தாரம் சரி, புளியில உள்ள கொழுக்கு எடுக்கணும், அப்புறம் கொட்டை எடுக்கணும், வேலைப்பாடு அதிகம் இருக்குல்ல. ராணிக்கு அந்த கொட்டையும் சேர்த்து வித்துக்கலாம்ல? ஆமா, அது பெரிய முந்திரி கொட்டை பாரு, கிலோ 1000 ரூபாய்க்கு வாங்குவான், 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குவான், அதை வச்சு ரெடி பண்றது. ராணிகா, நீங்க வாங்கினீங்கன்னா இதை உட்காந்து உட்காந்து குத்திருவியட்டா, நாங்கெல்லாம் சோம்பேறி பாருங்க. ஆமா, இப்படியே உசுப்பேத்துங்கடி. இந்த பொண்ணு, நீ ரேட்டை கொஞ்சம் குறைச்சு கொடு, ராணிகா வாங்கிடுவாங்க. 50 ரூபாங்கிறதே கம்மியான ரேட்டு தான், இதை விட எப்படி குறைச்சு கொடுக்குது? சரி சின்ன பொண்ணு, 40 ரூபாய்க்கு தருவேனா தா. சரி ராணிகா, 40 ரூபாய்க்கே தரேன். ஆ சரி, இந்த ரெண்டு முடி எடுத்துக்கோங்கக்கா. வாங்கிப்பாங்க. இதோ பாருங்க ராணியக்கா, புளி ஒண்ணும் அப்படியே முத்து முத்தா இருக்கும். நல்ல புளியாத்தா இருக்கு, ஒன்னு உடச்சு பாப்போம். உள்ள புளி நல்லா தாண்டி இருக்கு. ராணிகா, நீங்க புளி கொழுக்கு உடச்சி கொட்டை எடுத்தீங்கன்னா விப்பீங்களா? அப்ப எனக்கு 2 கிலோ தாங்கக்கா. எம்மா தாயே, முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய்க்கிறேம்மா, அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு வா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க, அதோட சேர்த்து ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்க நேம்ல நாங்க நெக்ஸ்ட் வீடியோ சொல்றோம். பை.